வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் நிறைய பிளேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுத்துருந்துச்சு. ரோஹித் விராட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஏஷியா கப்பில் வந்து பங்களாதேஷ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பும்ரா அதுக்கப்புறம் அஞ்சு பேருக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்துச்சு. அத்துள்ள மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் பேட்டிங் பண்ணல, விராட் கோலி பேட்டிங் பண்ணல, சுத்தமாக பேட்டிங்கே பண்ணல. இப்படி இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய ஆஸ்திரேலியா சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, சிறை ஹர்திக் பும்ரா இவங்க நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்களா? இதான் ஏன் தெரியல. ஒரு பவுலருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், பேட்ஸ்மேனுக்கு எதுக்கு ரெஸ்ட்? விராட் கோலியும் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா எத்தனை மேட்ச் ஆட போகிறாங்கிறது தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரசிகர்கள் அவங்கள விளையாட வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மூணு மேட்ச் ஆடுறதுல என்ன குறை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா போதிய அளவு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஐபிஎல் மேட்ச்சில் 14 மேட்ச் தொடர்ந்து ஆடுறாங்க, ஆனால் அதில் எதுவுமே ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. டீம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிலேருந்து தப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த மூணு மேட்ச் சீரீஸில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அது டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் ட்ரபிளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேரும் முக்கியமான பிளேயர், அதனால இவங்க நாலு பேர்த்தையும் கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சொல்லதாட்டு நிறைய சோர்ஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்கள ஆட வைக்கணும், அவங்க வேர்ல்டு கப்புக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும், இப்படியும் அவங்கள உட்கார வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் அவங்களோட ஆதக்கத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு சைடுமே நியாயம் இருக்குது, ஆனால் என்ன பொறுத்தளவு இன்ஜுரி ஆகாமல் இந்த வேர்ல்டு கப் முழுக்க ஃபுல் டீமோட போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2023 அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாட் இருந்தால் டீம் ஜெயிச்சிருக்கோம் போல தெரியுது. ஏன்னா இந்த ஏஷியா கப்பில் பார்த்தீங்கன்னா டீம் ஃபுல்லாகவே எல்லாரும் ஒத்துமையாக விளாட்றாங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீமோட பொட்டான்ஷியலுக்கு ஆடுறாங்க, அதனால நமக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் மேட்டர் கிடையாது, நமக்கு வேர்ல்டு கப்பு தான் மெயின் மேட்டர். அதனால் ரெஸ்ட் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டு எதனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் டீம் வேர்ல்டு கப் அடிச்சுன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட ஸ்குவாடை வந்து அஜந்த் அகங்கர் வந்து செலக்ட் பண்ணிட்டாராம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரோஹித் சர்மாவும் அஜந்த் அகங்கரும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறாங்க. 8:30 பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வெளியே வரும். ஸ்குவாட் வெளியே வந்தோன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்கு பிளேயர்களும் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஆடக்கூடிய பிளேயர்கள் தான் ஆடுவாங்க. இது ஒரு வார்ம் அப் மேட்ச் போல தான். கண்டிப்பாக இது டீம் இந்தியாவுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது